ஹாய் விவஸ், டைட்டில பார்த்துட்டு என்னது கடன் வாங்கினா தியேட்டரில் வரலாமா அப்படின்னு ஆர்வப்பட்டு உடனே கடன் வாங்க கிளம்பிடாதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடன் வாங்கலாமா வேணாமானும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சீனாவில் சிச்சுவான் மாகாணத்தில் கடனை திருப்பி தராதவங்கள்டிருந்து வித்தியாசமான முறையில் கடனை வசூலிக்கிறாங்களாம். அது என்ன வித்தியாசமான முறைன்னு பார்க்குறீங்களா? அங்கே லோக்கலில் உள்ள தியேட்டர்ஸில் கடனை திருப்பி தராதவங்களோட ஃபோட்டோவோட இவங்க எவ்வளோ கடன் தரணும், என்ன டீட்டெயில் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுவாங்களாம். படம் போடுறதுக்கு முன்னாடியே டைட்டில் கார்டு போடுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யார் யாரெல்லாம் கடன் தரணும் அப்படின்றத வெளியிடுவாங்களாம். அப்படி அவங்க ஃபோட்டோ வெளியிடுறதுனால அவங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே கூனி குறுகி போவாங்களாம். அதனால அவங்க உடனே கடனை திருப்பி தர வேண்டிய சூழல் அமைஞ்சிருமாம். சின்ன சின்ன தொழிலாளர்கள் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய தொழிலதிபர்கள், சாதாரண மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணுவாங்களாம். இதனால் அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு உடனே கடனை திருப்பவும் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு முறை அங்கே இருக்காம். இதனால் ரொம்பவே மன கஷ்டப்படுற அவங்க எப்படியாவது உடனே கடனை திருப்பி கொடுத்துருவாங்களாம். தியேட்டரில் மட்டும் இல்லாமல் போஸ்டர்ஸ், அப்புறம் பஸ் அந்த மாதிரி இடங்களிலும் அவங்க ஃபோட்டோவை இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்களாம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல இதை கேட்க, கடனே வாங்க வேணாம் அப்படின்னு தோணுதில்ல? எஸ், சீனாவில் இப்படி நடக்குது. அப்படியே இந்தியாவுக்கு வந்தால் கொடி கொடியாக கடன் வாங்குறவெல்லாம் அதை அப்படியே சுருட்டிக்கிட்டு திரும்ப கட்டாமல் ஃபாரின்ல போயிட்டு சொகுசாக வாழ்ந்துட்டுருக்கான். அதுவே ஏழை மக்கள் 2000-3000 அப்படின்ட்டு கடன் வாங்கினா அவங்க கடனை திருப்பி கொடுத்தும் அந்த வட்டி இந்த வட்டின்னு அவங்கள ரொம்பவே அலக்கழிச்சு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு குடும்பத்தோடையே சூசைட் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷனை தான் இங்கே நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு. ஆனால் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறவன் அப்படியே சுருட்டிட்டு போயிட்டு ஃபாரினில் சந்தோஷமாக இருக்கிற ஒரு சூழல் தான் இங்கே நிலவிட்டுருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்கமல். பாய்.